நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கொய்யா மரம். ஆமாம், இந்த கொய்யா மரம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவலாகவே கிடைக்கும். கொய்யா பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கொய்யா காய். ஆமாம், கொய்யா காய், கொய்யா பழம். இந்த மரம் சாதாரணமாகவே எல்லா வீட்லேயும் வளரக்கூடியது. நீங்கள் இதை இது இந்த கொய்யாக்காய் சாப்பிட்டா ஆஸ்மாங்கிற பிரச்சனையெல்லாம் தீரக்கூடியது தான் இந்த கொய்யா மரத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷல். இந்த கொய்யா நல்லா பார்த்துக்குங்க, கொய்யா, இந்த கொய்யா மழை பெஞ்சால் உடனே பழுத்துரும், மழை தண்ணிக்கு மட்டும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம உரம் எதுவும் தேவையில்லை. இதோட அடிப்பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது முனி. ஆ, இது மரத்தோட கீழே வந்துட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மரத்தோட வேர் பகுதிக்கு போகிறோம். இது சாதாரணமே கொய்யா விதை சீட்ஸ் இருக்கும், அந்த சீட்ஸ் மூலமாக இது மரமாக வளரும். இந்த மரம் கொய்யா ஒவ்வொரு இலையுமே வாய் துர்நாற்றத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொய்யா காயை அதிகபட்ச பேர் தண்ணி குடித்தா, அதுதான் தண்ணி குடிக்கும்போது இந்த கொய்யா இலையை அதில் போட்டு குடித்தா நல்ல மனமாகவும் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். கொய்யாவை நல்லா டெய்லி சாப்பிட்றதுனால உங்களுக்கு நன்மை இருக்குது. பாருங்கள், இது நம்ம ஒரு பிஞ்சை எடுத்துக்கிட்டோம். இந்த பிஞ்சு வந்து சும்மா சாதாரணமாக பார்க்க வேணாம், இந்த பிஞ்சோட உள்பகுதியை பாருங்கள். ஆ, நல்ல ஒரு இது கொய்யா. இந்த நல்ல விதைகள் ரொம்ப முக்கியம். ஆ, நல்ல முக்கியம். இதை பார்த்துக்குங்க, இந்த கொய்யா இலையோட தன்மையை சொல்லணும்னா நிறையா இருக்குது. ஆ, நம்ம அடுத்த ஒரு இதில் எபிசோடில் இந்த கொய்யாவை பற்றி பார்ப்போம், விரிவாக்கமாக பார்ப்போம். இப்போ குறைந்த டைமே கிடைச்சதுனால நம்ம இதை பார்க்க முடியாமல் இதிலேருந்து அடுத்த தடவை நம்ம பார்ப்போம், சரியா?